மூலிகை சுவாசம் யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க வணக்கம். சோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நீங்க பாக்குற இந்த மூலிகையின் பேர் வெட்டிவேர். ஆங்கிலத்துல இத கஸ்கஸ் கிராஸ் னு சொல்வாங்க. இதனுடைய தாவரவியல் பேர் கிரிசோபோகன் சிசோனியோட்ஸ். வெட்டிவேர் அதிக வாசம் தரும் பொருளாகவும் சிறந்த மருத்துவ தன்மை வாய்ந்ததாகவும் அமைகிறது. 4 முதல் 5 அடி வரை வளரக்கூடியது. இதன் வேரை வெட்டி எடுத்த பின் புல்லையும் வேரையும் வெட்டி நடுவில் உள்ள துண்டை மீண்டும் புதிதாக நட்டு பயிரிடுவதால் வெட்டிவேர் என வழங்கப்படுகிறது. உடலுக்கு குளிர்ச்சியூட்டி உற்சாகத்தை ஏற்படுத்தும் வெட்டிவேரிலிருந்து எடுக்கப்படும் தைலம் நறுமண பொருளாகவும் குளியல் சோப்பு தயாரிப்பிலும் ஊதுவத்தி தயாரிப்பிலும் பயன்படுவதுண்டு. வெட்டிவேர் எண்ணெயை கை கால் பிடிப்புகளுக்கு தடவி வர நல்ல தீர்வு கிடைக்கும். காய்ச்சல் மற்றும் வயிற்றில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும். வெட்டிவேர் ஊறிய நீரை குடித்தால் காய்ச்சல், நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, உடல் சோர்வு, தோல் நோய்கள் மற்றும் மன அழுத்தம் போன்றவை குறையும். வெயில் காலத்தில் மண்பானை நீரில் வெட்டிவேரை இட்டு குடிப்பது வழக்கம். இது தாகத்தை தணித்து சோர்வை நீக்கி உற்சாகத்தை அளிக்கும். அதிக வேர்வை மற்றும் அரிப்பிற்கு வெட்டிவேரை நீரில் ஊற வைத்து அரைத்து குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம். காய்ச்சலுக்கு பின்பு ஏற்படும் உடல் சோர்வுக்கு வெட்டிவேரை நீரில் இட்டு கொதிக்க வைத்து பருக ஜீரண சக்தி அதிகரிக்கும். வயிற்றுப்புண் குணமாகும். முகத்தில் ஏற்படும் பருக்கள் குறைக்க வெட்டிவேரை பொட்டை நீக்கிய கடுக்காய் முதல் நாள் ஊற வைத்து மறுநாள் அதை அரைத்து பருக்கள் மீது தடவி வந்தால் பருக்கள் காணாமல் போகும். இந்த வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் ஆகுது. அதாவது இந்த நம்ம ரசாயன பொருட்களான ரூம் ஃப்ரெஷ்னரை யூஸ் பண்ணுறோம். இந்த வெட்டிவேரை எடுத்து ஒரு இடத்துல வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டாவே போதும், வீடு முழுக்க நறுமணமாக இருக்கும். இந்த நோய் தொற்று காலங்களில் நம்ம பயன்படுத்தும் சித்த வைத்திய முறையில் பயன்படுத்தும் நிலவேம்பு கஷாயம் மற்றும் கபசுர குடிநீரில் இந்த வெட்டிவேரை ஒரு கூட்டுப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த வெட்டிவேர் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் பொருளாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவேம்பு கஷாயத்துலேயும் இந்த கபசுர குடிநீர்லேயும் இருக்கும் இந்த கசப்பான இந்த மருந்துகளை இந்த கசப்பை நீக்கிறதுக்காக இந்த வெட்டிவேர் பயன்படுகிறது. நம்ம இப்போ ஒரு முதிர்ச்சியடைந்த வெட்டிவேர் செடியை வந்து அந்த வெட்டிவேரை வந்து எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பூக்கள் விதையாக மாறின ஸ்டேஜ் இது. இந்த பூக்கள் வந்து விதையாக மாறிட்டாவே இந்த வெட்டிவேர் வந்து முதிர்ச்சி அடைந்தது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது 3 மாதம்லேருந்து 4 மாதத்துக்குள்ளே இந்த முதிர்வு ஏற்படும். இப்போ சாதாரணமாக வந்து நம்ம இதை ஒரு பாலி பேக்கில் வச்சுருக்கோம். அதாவது 2 ஆழம், 2 அகலம் உள்ளது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 கிலோ அளவு நம்ம வெட்டிவேர் எடுக்கலாம் இந்த பாலி பேக்கிலிருந்து. இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த வெட்டிவேரை இதை கட் பண்ணிக்கிறோம், மேல் பகுதியில் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த தழைகள் வந்து மேல் தழைகள் நமக்கு தேவையில்லை. இதை கட் பண்ணி இந்த மேல் தழைகளை நம்ம தூக்கி போட்டுடுறோம். இந்த தழைகள் வந்து இந்த கீழ்த்தழைகள் வந்து எதுக்காகன்னா இந்த இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக. நீங்கள் பார்த்த அந்த விதைகள் பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மினேஷன் ஆகிற சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த விதைகள்லேருந்து வெட்டிவேர் வந்து ஜெர்மினேஷன் ஆகிறது ரொம்ப கம்மி சதவீதன்றதால் விதைகள்லேருந்து நம்ம ஜெர்மினேஷன் பண்ண முடியாது. நம்ம இந்த தழைகள், அதாவது இந்த தழைகள் வேரோடு ஒட்டிய தழைகளை எடுத்து நம்ம இதை இனப்பெருக்கம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலி பேக்கு, இந்த பாலி பேக்குன்றதால் நான் ஈஸியாக எடுத்துடுறேன். இப்போ பார்ப்பீங்க, இந்த வெட்டிவேர் வந்துருக்கிறத பார்ப்பீங்க. குறைஞ்சது 1 கிலோ அளவுக்கு இந்த வெட்டிவேர் இருக்கும். நீங்களே பார்க்குறீங்க. இப்போ இதை ஒரு அரைத்தினால் அரைக்கலாம், இல்லை ஒரு கத்தியாலேயும் வெட்டி எடுக்கலாம். நான் இதை பக்குவமாக இதை ஒரு கத்தியில் வெட்டி எடுக்கிறேன். முதல்ல இந்த மண்ணை களைஞ்சிடலாம். ஆனால் எது வரைக்கும் வேர் இருக்குன்றதுன்றதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெட்டி வேரும் நம்மளுக்கு தேவைப்படுது, இந்த
செடிகள் அதாவது செடிகள் இனக்க இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக இந்த மேல் செடிகளும் தேவைப்படுது. நான் பக்குவமாக கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மண்ணோடு இருந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. வெறும் வெட்டி வேற கட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சரியான ஒரு பொசிஷன் கிடைக்காது. மண்ணோடு கட் பண்ணுறதால ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டு வேர் பகுதி, இந்த பகுதியை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் நம்ம உபயோகத்துக்காக. இந்த பகுதி வந்து செடி இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தழைகளோடு சேர்ந்த வேர் பகுதி கிடச்சிருக்கு நம்மளுக்கு மேலொட்ட. இந்த வேர் வந்து கண்டிப்பாக வந்து பல செடிகளை இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு இந்த இந்த தழையோடு சேர்ந்த இந்த வேர் பகுதி இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக உதவும். நீங்களே பாருங்கள், இந்த ஒவ்வொரு செடியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு செடியாக வச்சுக்கலாம், இது ஒரு செடியாக வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான செடிகளை உருவாக்கலாம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க. அடுத்தது இதை நிலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நடவு செய்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம இது தண்ணியில் நல்லா முக்கணும். இது ரொம்ப உறுதியாக இருக்கும் வெட்டி வேறு, அதனால் தண்ணியில் கொஞ்சம் முக்கி அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம். கால் மணி நேரம் விட்டுட்டு இந்த வெட்டி வேரையும் இந்த மண்ணையும் பிரித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான வெட்டி வேரம் கிடைக்கும். பயன்கள் இருக்குது. இந்த வெட்டி வேரை நாம் வளர்த்து அதற்கான பயன்களை நாம் வந்து பெறுவோம் என்பது நம்முடைய ஒரு இயக்கம். நம்ம இந்த வெட்டி வேரை நிலத்தில் எப்படி நடவு செய்கிறது அதை பற்றி பார்ப்போம். இந்த மண்ணை நல்லா கொத்தி எடுத்து இந்த புற்களை களைஞ்சி எடுத்துட்டு 2 அடி ஹைட்டுக்கு இந்த பாத்தி கட்டியிருக்கோம். அதாவது ஹைட்டு 2 அடி, இந்த மேல் பரப்பு அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி. இதில் 2 அடிக்கு ஒரு குழி, இந்த குழி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 12 இன்ச் குழி, இது 12 இன்ச் ஆழம் பாருங்கள். 2 அடிக்கு ஒரு குழி எடுத்திருக்கோம், 2 அடிக்கு ஒரு குழி. இப்போ நம்ம அந்த க்ரோ பேக்கில் அறுவடை செஞ்ச அந்த வெட்டி வேர், அதாவது வெட்டி வேரை வந்து நம்ம மருத்துவ பயனுக்கு உபயோகிக்க போகிறோம். இந்த மீதமுள்ள இந்த மேல் பரப்பு உள்ள வேர் மற்றும் அந்த கீழ்பரப்பு உள்ள அந்த தழை இரண்டுமே சேர்ந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நடவு செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 இன்ட்டு 2 அடி உள்ள இந்த க்ரோ பேக்லேயே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50 செடியை வந்து நம்ம இனப்பெருக்கம் செய்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த குழியில், ஜஸ்ட்டு இந்த குழியில் வச்சுட்டு மண்ணை கொஞ்சம் அழுத்திக்கணும். ஏன்னா மண்ணை லூஸாகவும் விடக்கூடாது, இந்த வேர் வந்து அந்த மண்ணோடு சேர்ந்து பிடிக்கணும், அதனால் மண்ணை அழுத்திக்கணும். நம்ம இந்த வெட்டி வேரை நடவு செஞ்சிட்டோம். இந்த நடவு செஞ்ச வெட்டி வேருக்கு குழிக்கு குழி தண்ணீர் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அந்த வேர் வெட்டு நல்லா துளுத்து இது மாதிரி இலைகள் வரும்போது, இப்போ பார்க்குறீங்க இலை வந்த வெட்டி வேர் இந்த புல்லு மாதிரி வளர்ந்து இருக்கு பாருங்கள். 1 மாதம் கழித்து வளர்ந்த வெட்டி வேர் இது. ஸோ இது மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சொட்டு நீர் விவசாயம் செய்யும்போது நம்மளுக்கு சந்தையில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், அதாவது இதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்க விளைவில்லா மருந்தை நம்ம தயாரித்து கொடுக்குறோன்ற ஒரு திருப்தியும் கிடைக்கும். மூலிகை சம்பந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் மூலிகை செடி வேண்டும் என்றால்
डिस्क्रिप्शन कईपेसी अड़कों अत पद मूलिक सोम नंरी।